ஸ்கிரீன் பண்ண முடியாது அப்படி கொடுத்துட்டாங்க இல்ல ஃபுல் ஸ்கிரீன் அப்படி கால் வாசி
ஓகே ஹலோ கேக்குதுங்களா? இது பெருசு பண்ண முடியாது. இப்போ கேக்குதுங்களா? அதை கேளுங்க, உங்க வாய்ஸ் கேக்குதுங்க. இல்லை மாறி போச்சு ஸ்லைடு. ஹலோ சபரி கேக்குதுங்களா? கேட்டது மட்டும் ஓடிட்டு இருக்கு. இப்ப அவங்க கேட்டுச்சுன்னா ஓகே. ஹலோ ஆ சார் ஓகே ஓகே சார். ஃபஸ்ட்டுமா ஃபஸ்ட்டுண்டா நீங்கள் ஒரு வீடு இப் பண்ணுங்க, ஏற்றி தரேன் வேணாங்களா? ஹலோ அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். உறுதுண்டு வாழ்வார்வே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் என்ற சான்றோர்கள் வாக்குப்படி உழவு தொழில் மேன்மையாக கருதி சான்றோர்கள் அதற்கு முதன்மை இடம் கொடுத்துள்ளனர். என் பெயர் டாக்டர் கண். ஹலோ கேக்குதா சார்? ஓகே ஓகே. டாக்டர் கண்ணன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் தலைவர் பகுதியை தலைவராக தலைவர் பகுதியை வகித்து பேரிக்ஸ் அக்ரோ சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் பணியாற்றி உற்பத்தி திறனை மேம்படுத்தி அதை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கும் திறனில் நான் பணியாற்றி வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. இதை பற்றி நான் பேச உள்ளேன். இந்தியாவில் நாம் கிட்டத்தட்ட 150 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிட்டு பயிர் உற்பத்தியை அதிகரித்து இருக்கின்றோம். இதை தவிர உற்பத்தி திறனில் நாம் இன்னும் நிறைவேறவில்லை. இதை மேம்படுத்த அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியினை மேம்படுத்தி மென்மேலும் மேம்படைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளரிக்காயின் கிட்டத்தட்ட 33 வெரைட்டிகளை பயன்படுத்தி இந்தியாவில் நாம் பயிரிட்டு வருகிறோம். இதில் ஹரியானா, மத்திய பிரதேசம், கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாவட்டங்கள் முன்னிலை வகிக்கின்றன. இதனை நாம் பசுமை குடிலில் விளைவிப்பதன் மூலமாக நமக்கு நல்ல வருவாய் கிடைப்பதுடன் நல்ல மகசூல் பெற்று விவசாயிகளுக்கு தருகிறது. இதை தவிர பசுமை குடிலில் விவசாயம் வெள்ளரி வளர்ப்பதன் மூலம் நாம் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து குறைவாக பூச்சி தாக்குதல் ஏற்படுகிறது. வெள்ளரி சாப்பிடுவதன் மூலம் இதை பெரியவர் முதல் சிறுவர் வரை விரும்பி சாப்பிடுகிறது. இதில் விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் சோடியம்,
கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகள் உடம்பில் சேருவதன் மூலம் உடம்பில் புத்துணர்ச்சி பெறுகிறது. இதை தவிர இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற பொருள் இருப்பதால் இது நச்சுத்தன்மையை எதிர்த்து போர்புரிகிறது. இதை சாப்பிடுவதன் மூலம் இடை குறைப்பது மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. வெள்ளரியில் பூச்சியின் தாக்குதல் அதிகம் இருப்பதால் இதை எவ்வாறு கட்டுப்படுத்து என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் ஒயிட் ஃபிளைஸ், வெள்ளையி, த்ரிப்ஸ் இலைப்பேன், ஏபிட்ஸ் அஸ்வினி, வெள்ளரி வண்டு, லீஃப் மைனர், ரங்கோலி பூச்சி மற்றும் பழப்பூச்சி ஆர் பாக்டீரியா குக்கர்பிட்டே மேன் ஃபிளை. இதில் நோய்களான டவுனி மில்டு, பவுடரி மில்டு, ஆல்டர்னேட்டிவ் லீஃப் ஸ்பாட், ஃபிஷேரியம் பில்ட், கம்மி ஸ்டீம் பிளைட், நெமடோட்ஸ் போன்ற நோய் தாக்குதல் ஏற்பட்டு இதில் வருவாய் இழப்பை குறைக்கிறது. இதைத் தவிர ஈல்டு லாஸ் ஏற்படுகின்றது. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திட்டத்தில் இதை 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கின்றோம். முதல் பிரிவில் கல்ச்சுரல் மெத்தட்ஸ். இந்த கல்ச்சுரல் மெத்தடில் நாம் களைகளை அகற்றி மற்றும் ப்ளோ மிக ஆழமாக மண்ணை உழுவதன் மூலம் மேல்மண் கீழ்மண்ணாகவும் கீழ்மண் மேல்மண்ணாகவும் மாற்றி அதில் உள்ள தீமை செய்யும் பூச்சிகள் வெளியில் வந்து அதை அழிக்கப்பட்டு விடுகின்றன. இதை தவிர பிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் முறையில் நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதில் வெள்ளரி இடத்தில் முட்டைகள் மற்றும் புழுக்களை காண நேர்ந்தால் அதை பிரித்து அழித்து விடலாம். இதை தவிர பெஸ்ட் ட்ராப், ஸ்டிக்கி ட்ராப் மற்றும் ஃபெரமோன் பொறி இதை பயன்படுத்தி பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அழித்து விடலாம். மூன்றாவதாக பயாலஜிக்கல் கண்ட்ரோல். இதில் நன்மை செய்யும் பூச்சிகளான பேரசைட்டாய்ட் அண்ட் பிரிடேட்டர் போன்றவைகளை உற்பத்தி செய்து இதை வெளிவிடுவதன் மூலம் தீமை செய்கின்ற பூச்சிகளை இந்த நன்மை செய்யும் பூச்சியானது தின்று மற்றும் கொன்று அழிக்கிறது. ஐந்தாவதாக இரசாயன முறையில் நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இரசாயன முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் போது இதில் சில சிரமங்களை நாம் நேரப்படுகிறது. இதனால் நாம் நம் விளைபொருட்களை பழம் மற்றும் காய்கறிகளை ஏற்றுமதி செய்வது சிரமமாக உள்ளது. ஏனென்று கேட்டால் இதில் நாம் இரசாயன பொருட்களை தெளிக்கும் போது அதில் பழம் மற்றும் காய்கறிகளில் சிறிதளவு இரசாயனம் கலந்திருக்கின்றது. இதை நாம் மேக்சிமம் ரெசிடுவல் லிமிட் என்று கூறுவோம். இதனால் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் போகின்றது. இதை தடுப்பதற்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நாம் கீழே சொன்ன கல்ச்சுரல், பிசிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் முறையை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி எளிதில் கட்டுப்படுத்தி நாம் நம் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். ஸோ கல்ச்சுரல் மெத்தடில் நாம் பயிர் சுழற்சி முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ட்ராப் கிராப்ஸ், ஊடு பயிர் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதைத் தவிர ப்ரூனிங் அண்ட் தின்னிங் முறையிலும் சாயில் மென்யூரிங் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் போன்ற பல முறைகளையும் நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தி அழிக்கலாம். இதைத் தவிர இன்டர் கிராப்பிங் என்கின்ற ஊடு பயிர் மூலம் நாம் கேபேஜ் முட்டைக்கோசு பயிரிடும்போது அதனுடன் சேர்த்து கேரட் பயிரிட்டோமானால்
இதில் கேபேஜில் அழிவு உண்டு பண்ணக்கூடிய டைமண்ட் பேக் மாத் என்ற பூச்சியை எளிதில் கட்டுப்படுத்தி அழித்து விடலாம். இதே போல புரோக்கோலி என்ற பயிரை நாம் பயிர் செய்யும் போது, அதோடு சேர்ந்து ஃபேபா பீன் என்ற ஊடு பயிர் செய்வதன் மூலம் ஃபிளி பீட்டில் என்ற வண்டை கட்டுப்படுத்தி அழித்து விடலாம். இதே தவிர பிரிஞ்சால் கத்திரிக்காய் பயிரிடும் போது அதுடன் சேர்த்து குரியாண்டர் கொத்தமல்லி போன்ற பயிர்களை ஓடு பயிர் செய்வதன் மூலம் தண்டு மற்றும் ஃப்ரூட் போரர் தண்டு மற்றும் காய்ப்புழு காய் புழுக்களை கட்டுப்படுத்தி அழித்து விடலாம். வெள்ளரிக்காயில் பயிரிடும் போதும் இதில் காணப்படும் பூச்சி வகைகள் ஒயிட் ஃபிளை டெஸ்கால் வெள்ளகி. இது பயிர்களை சேதப்படுத்தும் அல்லாமல் இது ஒரு சார் உறிஞ்சும் பூச்சியாக செயல்படுகிறது. இது இலையில் உள்ள சாரை உறிஞ்சுவதுனால் இலை மஞ்சள் நிறமாக தோன்றி கீழே விழுந்து விடுகிறது. இதனால் ஒளிச்சேர்க்கை ஏற்படாமல் வெள்ளரி தாவரம் வளர்ச்சி இல்லாமல் காணப்பட்டு, இது மட்டுமல்லாமல் இது வைரல் போன்ற நோய்களை பரப்புகிறது. இதனால் வெள்ளரி சாகுபடியில் கிட்டத்தட்ட 25-60% நஷ்டம் ஏற்படுகிறது. இதை தடுக்க பேரிக்ஸ் உற்பத்தியான மஞ்சள் நிற ஒட்டு அட்டையை பயன்படுத்தி ஏக்கருக்கு 15-20 அட்டையை பயன்படுத்தி இந்த பூச்சியை அழித்துவிடலாம். இதை தவிர பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்கின்ற முறையில் பிரிடேட்டர் லேஸ்விங் பக்ஸ் லேஸ்விங் என்ற பிரிடேட்டர் இந்த பூச்சியானது தீமை செய்யும் பூச்சிகளை கண்டு அறிந்து சாப்பிட்டு அழித்து விடுகிறது. பெரசைட்டாய்ட் என்க்ரோசியா ஃபார்மோசா என்கிற நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சியான வெள்ளையை கண்டு அதை அழித்து முட்டையிட்டு அழித்து விடுகிறது. இது மட்டுமல்லாமல் பேரிக்ஸ் ப்ராடக்டான மஞ்சள் ஒட்டு ரோல் இது 30 மீட்டர் 30 அடி 30 ஃபீட் லென்த் 6 இன்ச்சஸ் வித் அகலம் 6 இன்ச்சு நீளம் 30 அடி கொண்டு இதை பசுமை குடியில் பயன்படுத்தி வெள்ளையை அழித்து விடலாம். த்ரிப்ஸ் இலைப்பேன் இது வெள்ளரியில் மிகுந்த சேதத்தை உண்டு பண்ணுகிறது. இது சார் உறிஞ்சும் பூச்சியாக செயல்பட்டு இலையில் சில்வர் சக்கிங் பெஸ்டாக பயன்படுத்தி இது இலையில் சேதத்தை உண்டு பண்ணுகிறது. இதன் மூலம் வெள்ளரியில் கிட்டத்தட்ட 30% சேதாரம் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பேரிக்ஸ் நீல நிற ஒட்டுத்தாளை பயன்படுத்தி ஏக்கருக்கு 15-20 ஒட்டுத்தாளை பயன்படுத்தி இந்த பூச்சியை எளிதாக கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. இதை தவிர பேரிக்ஸின் நீல நிற ரோல் இதை பசுமை குடியில் பயன்படுத்தி இந்த பூச்சியை எளிதாக அழித்துவிடலாம். மேலும் பிரிடேட்டர் என்கிற மைட் பிளஸ் ஸ்வர்சிகி மைட் பிளஸ் என்ற பிரிடேட்டரை பயன்படுத்தி இந்த பூச்சியானது தீமைசியின் பூச்சிகளை கண்டு சாப்பிட்டு அழித்து விடுகிறது. ஏபிட்ஸ் அஸ்வினி இது கிட்டத்தட்ட 4 வண்ணங்களில் காணப்படுகிறது. கிரீன் பச்சை நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் ஆரஞ்சு நிறத்திலும் காணப்படுகின்ற அஸ்வினி பூச்சி இது பயிரை சேதப்படுத்தி அழிவை உண்டு பண்ணுகிறது. இதை கட்டுப்படுத்த பேரிக்ஸின் மஞ்சள் நிற ஒட்டுத்தாள் அல்லது பேரிக்ஸின் மஞ்சள் நிற ரோல் இதை பயன்படுத்தி இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர
வேம்பு ஆயில் என்கிற நீம் ஆயில் தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இதை உண்டு அழிக்கக்கூடிய லேஸ் கிரீன் லேஸ் லார்வா என்கின்ற பிரிடேட்டரையும் பயன்படுத்தி இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இதைத் தவிர பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்கிற முறையில் வேஸ்ப் என்கின்ற பெரசைட்டாய்ட் இதை உற்பத்தி பண்ணி அந்த இடத்தில் விடுவதன் மூலம் இந்த பூச்சி அசினி பூச்சியை அழித்து ஈல்லாசை குறைக்கின்றது. குக்கும்பர் பீட்டில் இது வெள்ளரி வண்டு. இந்த வண்டானது முதிர்ச்சியடைந்த வண்டு இலைகளை சாப்பிட்டு சேதாரம் உண்டு பண்ணி இது போட்டோசிந்தசிஸ் என்கின்ற ஒளிச்சேர்க்கை நடக்க விடாமல் தடுக்கிறதுனால் பயிரானது அதிக வளர்ச்சி இல்லாமல் இது மட்டுமல்லாமல் இந்த வண்டு பூ மற்றும் பூவை சாப்பிட்டதன் மூலம் காய் வருவது தடுக்கப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த பேரிசின் மஞ்சள் ஒட்டுத்தாளை பயன்படுத்தி ஏக்கருக்கு 15 முதல் 20 அல்லது பேரிக்ஸின் மஞ்சள் ரோல் பயன்படுத்தி இந்த பூச்சியை கவர்ந்து இழுத்து கட்டுப்படுத்தலாம். லீப் மைனர் ரங்கோலி பூச்சி இது வெள்ளரி இலையின் மேல் முட்டையிட்டு முட்டையானது புழு பழுவத்தை அடைந்தவுடன் இது இந்த புழுவானது இலையை சாப்பிடுவதன் மூலம் இது சேதத்தை உண்டு பண்ணுகிறது. இதை கட்டுப்படுத்த பேரிக்ஸ் ப்ளூ நீல நிற ஒட்டுத்தாளையும் நீல நிற ரோலையும் பயன்படுத்தி இந்த தாய்ப்பூச்சியை கவர்ந்து வைத்து அழித்து விடலாம். இதைத் தவிர வெள்ளரி பழங்களை தாக்கக்கூடிய பாக்டீரியா குக்கர்பிட்டையாடிஸ் மெலான் ஃபிளை என்கிற பூச்சி தாய்ப்பூச்சி கிட்டத்தட்ட 100 முதல் 120 முட்டைகளை இட்டு இந்த காயை சேதாரப்படுத்துகிறது. இதனால் விவசாயம் பெருங்குடி மக்களுக்கு கிட்டத்தட்ட 35 முதல் 90% நஷ்டம் ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த பேரிக்ஸின் ஃபெரமோன் டிராப் ஃபெரமோன் பொறி ஏக்கருக்கு 8 முதல் 10 ஃபெரமோன் டிராப்பை பயன்படுத்தும் மூலம் இந்த பூச்சியை எளிதாக கட்டுப்படுத்தி கவர்ந்து இழுத்து அழித்து விடலாம். இதை தவிர வெள்ளரியில் பவுடர் மில்லு அண்ட் டவுனி மில்லு போன்ற நோய்கள் பூஞ்சி நோய்கள் தென்பட்டு பயிரை நாசம் பண்ணுகிறது. இதை தவிர்க்க டவுனி மில்டு என்கின்ற பூஞ்சை நோய் இது இலையின் மேற்பரப்பில் மஞ்சள் மற்றும் பழுப்பு பச்சை நிறத்தில் காணப்படும். இதனால் ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டு பயிருக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் பயிர் வளர முடியாமல் ஸ்டண்டர்ட் குரோத் என்கிற நிலையில் இருக்கிறது. பவுடர் மில்டு இது வெள்ளை நிறத்தில் பூஞ்சை போல் காணப்பட்டு இது இலை மேற்பரப்பிலும் கீழ்ப்பரப்பிலும் காணப்பட்டு இலைகளை சேதப்படுத்தி இலைகளை உதவி செய்கின்றது. இதனால் மகசூல் பாதிக்கப்படுது. இதை கட்டுப்படுத்த பேரிக்ஸ் கண்ட்ரோல் இதை 1 கிராம் எடுத்து 3 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிப்பதன் மூலம் இதை கட்டுப்படுத்தும். பேரிக்ஸ் கண்ட்ரோல் இது மைக்ரோ பயோஸ்டேட் என்ற முறையில் செயல்படுகிறது. இதைத் தவிர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது. மண்ணில் இருக்கும் உலோக அயனிகளை அணித்திரட்டி தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதை தெளிப்பதன் மூலம் நாம் பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தலாம். இதைத் தவிர புங்கம் மற்றும் வேம்பு ஆயில் பொட்டானிக்கல் பெஸ்டிசைட் இந்த கரைசலை தெளிப்பதன் மூலம் இந்த பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தி லாபத்தை
அதிகப்படுத்தலாம். ஃபிஷரியம் வில்ட், இது ஒரு பூஞ்சை நோய். இது பயிரின் இலையை தாக்கி காஞ்ச நிலையில் இலை தென்பட்டு கீழே வீழ்கின்றது. இதை கட்டுப்படுத்த இதனால் மகசூல் பெரும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த பாரிஸ் கண்ட்ரோல் என்ற பாரிஸின் உற்பத்தி ப்ராடக்டாக 1 கிராம் எடுத்து 3 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிப்பது மூலம் இந்த ஃபிஷரி பில்டை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர வேம்பு மற்றும் பூண்டு கரைசலை பயன்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர இது ஒரு மண் சார்ந்த நோய் என்பதால் மண்ணின் பிஹெச் 6.5 முதல் 7 வரை கொண்டு வந்து லைம் என்கின்ற சோடா கரைசலை பயன்படுத்தி இந்த ஃபிஷரி பில்ட் என்கின்ற பூஞ்சை நோயை கட்டுப்படுத்த சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். நெமட்டோட், நூற்புழு வேரின் அடிப்பாகத்தில் மிகுந்த சேதத்தை உண்டு பண்ணி இது விவசாயத்தில் பெரும் ஈல்லாசை ஏற்படுத்துகிறது. இதை கட்டுப்படுத்த பாரிக்ஸின் உற்பத்தியான பாரிக்ஸ் ரூட் சார்ஜர், இதை 1 ml எடுத்து 1 லிட்டரில் தண்ணீரில் கரைத்து தெளிப்பது மூலம் இதில் உள்ள கைட்டோசின் என்கின்ற காரணி நூற்புழுவை கட்டுப்படுத்தி வேருக்கு சிறத்தன்மையை கொடுத்து தாவரத்தை நன்கு வளர செய்கிறது. இதை தவிர மல்ச்சிங் என்கின்ற முறையில் நாம் இந்த பயிரை உற்பத்தி பயிரை வளர்ப்பதன் மூலம் அதில் சாயில் சோலரைசேஷன் என்கின்ற நிகழ்ச்சி ஏற்பட்டு நிகழ்வு ஏற்பட்டு தட்பவெப்பநிலை அதிகமாகி இது நூற்புழுவை அழிக்கிறது. இதை தவிர வேம்பு புண்ணாக்கு கரைசலை தெளிப்பதன் மூலம் நூற்புழுவை கட்டுப்படுத்தலாம். கம்மி ஸ்டெம் பிளைட் என்கின்ற நோய் பூஞ்சியின் மூலம் ஏற்பட்டு வெள்ளரி காயை பாதித்து அதை முதிர்ச்சி அடைய முடியாமல் கீழே உறிந்து விடுகிறது. இதை கட்டுப்படுத்த பாரிக்ஸ் கண்ட்ரோல் என்ற பாரிக்ஸின் உற்பத்தியை பயன்படுத்தி 1 கிராம் எடுத்து 3 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்த. இதை தவிர ட்ரைகோடமா விரிடி, சுடோனாமஸ், பேசிலஸ் ஸ்பீசிஸ் போன்றவற்றை தெளிப்பதன் மூலம் இதை கட்டுப்படுத்தி அழிக்கலாம். நீம் ஆயில், வேம்பு கரைசலை ஆயிலை பயன்படுத்தி இந்த நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம். பாரிக்ஸின் தயாரிப்பான பாரிக்ஸ் வெட்டர், இது ஒரு பாரிக்ஸின் தயாரிப்பில் ஸ்ப்ரெட்டர், இதை ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணி இது பயோடிகிரேடபிள், இது மக்கும் தன்மை கொண்ட நான் அயனிக் சர்ஃபாக்டன். இதை உபயோகத்தின் மூலம் நாம் தெளிக்கக்கூடிய அளவை குறைத்து தெளிக்கலாம். அதை தவிர இதை தெளிப்பதன் மூலம் இது மிக விரைவாக ஊடுருவி பிளான்ட்டுக்குள் தாவரத்துக்குள் சென்று நோயை கட்டுப்படுத்துகிறது. இது 1 ml எடுத்து 3 லிட்டர் வாட்டரில் கலந்து தெளிக்கலாம். ஸோ ப்ளோ ஹலோ, தேங்க் யூ வெரி மச்.
பசுவே